தெலுங்கானா மாநிலத்தை மையமாக கொண்டு இயங்கிட்டு வர பியூர் மின்சார வாகனம் கிட்ட வந்து குறிப்பிடத்தக்க அளவில் மின்சார வாகனங்கள் தயாரிச்சுட்டு வராங்க இவங்ககிட்ட இருக்கிற மின்சார வாகனம் பார்த்தீங்கன்னா குறைந்த விலையும் அதிக மயிலை தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மின்சார வாகனம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் அதுக்கு மேலே தான் சொல்லுவாங்கன்னா இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எழுபதாயிரம் அதற்கு குறையான விலையிலே இருக்குது இதே போல் தான் வந்து ஹீரோ எலக்ட்ரிக் ஓகேனவா இவங்ககிட்டயுமே வந்து எழுபதாயிரம் அதற்கு குறைந்த விலையில இருக்குது அவங்கள தொடர்ந்து பியூர் மின்சார வாகனமும் அதே விலையில் குறைந்த விலையில் கொடுத்துட்டு வராங்க இவங்கக்கிட்ட என்னென்ன மின்சார வாகனங்கள் இருக்குது அதனுடைய விலை எவ்வளவு சிறப்பம்சங்கள் என்ன இதுபோல் முழு தகவலையும் வாங்க முதலாவதாக பார்க்க போகிறது வந்து பியூரில் இ ப்ளூட்டோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிதெப்ட் அலாரம் இருக்குது ஸ்மார்ட் லாக் சிஸ்டம் இருக்குது அலாய் வில் அது போக வந்து ஹை டார்க் மொட்டாரும் இருக்குது அதன் கூடவே வந்து முன்புறத்தில் வந்து ஒரு எல்சிடி ஸ்க்ரீனும் கொடுத்துருக்காங்க இது கூட வந்து மல்டி ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு கலர் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து ரெட்டு இன்னும் அடுத்ததாக வந்து பிளாக்கு அடுத்ததாக வந்து ப்ளூ அடுத்த வந்து க்ரே அடுத்த வந்து ஒயிட்டு அடுத்தா வந்து எல்லோ இந்த மாதிரி வந்து ஆறு நேரத்தில் வந்து இந்த வண்டி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட் இருக்கு இ ப்ளூட்டோலேயே வந்து ரெண்டு வேரியன்ட் இருக்கு ஒன்று வந்து இ ப்ளூட்டோ இன்னொன்று வந்து இ ப்ளூட்டோ செவன் ஜி இ ப்ளூட்டோ இதனுடைய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ரூபாய் இது எக்ஷரோமோட விலை இது வந்து பார்த்தீங்கன்னா லோ ஸ்பீடு கேட்டகரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்டிசி மோட்டார் கொடுத்துருக்காங்க இதனுடைய பவர் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி வார்ட்ஸ் அதுபோக இதில் வந்து முன்புறத்தில் டிஸ்க் பிரேக்கும் பின்புறத்தில் ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க இதனுடைய மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா எண்பது கிலோமீட்டர் ஒரு முறை முழுவதுமாக சார்ஜ் செஞ்சோன்னா அதிகபட்சமாக எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம பயணிக்க முடியும் அதிகபட்சம் வேகம்னு பார்க்கும்பொழுது வந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வேகத்தில் தான் நம்ம பயணிக்க முடியும் அடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா இ ப்ளூட்டோலையும் வந்து இ ப்ளூட்டோ செவன்ஜி இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் மாடல் இதனுடைய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய் இது வந்து எக்ஸோ விலை இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு நிறத்தில் நம்மளுக்கு கிடைக்குது ஒன்று வந்து ரூபி ரெட் ரெண்டாவது வந்து ஷேடோ பிளாக் மூணாவது வந்து எலக்ட்ரான் ப்ளூ நாலாவது வந்து ஆக்டிவ் கிரே அஞ்சாவதாக வந்து பேர்ல் ஒயிட் ஆறாவதாக வந்து ஸ்ட்ரைப்பிங் எல்லோ இந்த மாதிரி வந்து ஆறு நிறத்தில் வந்து ப்யூர் இ ப்ளூட்டோ சவஞ்சி நம்மளுக்கு கிடைக்குது இதில் வந்து ஃபுல்லி டிஜிட்டல்டு இன்ஸ்ட்ருமெண்ட் பேன்கள் கொடுத்துருக்காங்க முன்புறத்தில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் பின்புறத்தில் ட்வின் ஸ்ப்ரிங் லோடட் ஷாக் அப்சர்சர் வித் ஹைட்ரலிக் டேம்பர் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க இதன் மூலமாக நம்ம நகர்புறத்துலேயும் வந்து சுலபமாக நம்ம பயணிக்க முடியும் மேடு பள்ளங்களில் கூட சுலபமாக பயணிக்க முடியும் இதில் வந்து டென் இன்ச் அலாய்வீலும் முன்புறத்தில் பின்புறத்தில் டியூப்லெஸ் டயரும் கொடுத்துருக்காங்க முன்புறத்தில் டிஸ்க் பிரேக்கும் பின்புறத்தில் ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க இதில் கொடுத்துருக்கிற மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா பிஎல்டிசி மோட்டர் இதோடய பவர் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வார்ட்ஸ் பேட்ரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட்ஸ் இதனுடைய மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கிலோமீட்டர் ஒரு முறை முழுவதுமாக நம்ம சார்ஜ் செஞ்சோன்னா நூற்றி இருபது கிலோமீட்டர் வரைக்கும் அதிகபட்சமாக பயணிக்க முடியும் அதிகபட்சம் வேகம்னு பார்த்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அதிகபட்சமாக நம்ம பயணிக்க முடியும் அடுத்த பியூர் ரிவியூவில் நம்ம பார்க்க போகிறது வந்து இ ட்ரென்ஸ் இ ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மாடல்கள் இருக்குது ஒன்று வந்து இ ட்ரான்ஸ் நியோ இ ட்ரான்ஸ் நியோவோட விலை என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இது வந்து எக்ஷோரமோட விலை இதில் மொத்தம் வந்து ஆறு நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்கிது ஒன்று வந்து ஒயிட் ரெண்டாவது வந்து கிரே மூணாவது வந்து பிளாக் நாலாவது வந்து ரெட் ஐந்தாவது வந்து ப்ளூ ஆறாவது வந்து சில்வர் இது போல் ஆறு நேரத்தில் வந்து நம்மளுக்கு ஈ ட்ரான்ஸ் நியோ பிளஸ் மாடலில் கிடைக்கிது இதில் கொடுத்துருக்கிற பேட்டரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டபுள் பேட்டரி தான் இதனால் சுலபமாக நம்ம வீட்லேயே கொண்டு போய் நம்ம சார்ஜ் செஞ்சுக்கோ முடியும் இந்த பேட்டரி எல்லாமே வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு நாலுலேருந்து ஐந்து மணி நேரம் வரைக்கும் எடுக்கும் இதில் முன்புறத்தில் வந்து நாலு இன்ச் எல்சிடி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க இதன் மூலயமா வந்து இதில் ஸ்பீடோ மீட்டர் ஓடோ மீட்டர் பேட்ரி இண்டிகேட்டர் இது போல் வந்து பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கவும் முடியும் இதில் கொடுத்துருக்கிற பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா பிஎல்டிசி மோட்டார் இதனுடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு வாட்ஸ் முன்புறத்தில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் பின்புறத்தில் ட்வின் சாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க முன்புறத்தில் டிஸ்க் பிரேக்கும் பின்புறத்தில் ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட்ஸ் இதனுடைய மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது கிலோமீட்டர் ஒரு முறை முழுவதுமாக சார்ஜ் செஞ்சோம்னா அதிகபட்சம் நூற்றி இருபது கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம பயணிக்க முடியும் வேகம்னு பொறுத்த வரைக்கும் அறுபது கிலோமீட்டர் அதிகபட்சமாக வந்து நம்ம அறுபது கிலோமீட்டர் வேகத்தை தான் நம்ம பயணிக்க முடியும் அதே போல் இதில் முன்புறத்துலேயும் பின்புறத்துலேயுமே வந்து டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க இதோடய லோடிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கிலோ அடுத்ததாக இ ட்ரான்ஸில் நம்ம பார்க்க போகிறது இ ட்ரான்ஸ் ப்ளஸ் இந்த இ ட்ரான்ஸ் ப்ளஸோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஷோ ரூமோட விலை இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நேரத்தில் கிடைக்கும் ஒயிட்டு கிரே பிளாக்கு ரெட்டு ப்ளூ மற்றும் சில்வர் இது போல் ஆறு நேரத்தில் கிடைக்கும் இது வந்து லோ ஸ்பீட் வைக்கிள்ன்றதுனால் இதுக்கு லைசன்ஸும் ரிஜிஸ்ட்ரேஷனும் தேவைப்படாது இதில் கொடுத்துருக்கற பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்டிசி மோட்டர் இதனுடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி வாட்ஸ் இது முன்புறத்தில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் பின்புறத்தில் ட்வின் ஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க இதில் கொடுத்துருக்கற பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் கிலோ வாட்ஸ் இதனுடைய மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஒரு முறை நம்ம சார்ஜ் செஞ்சோம்னா அதிகபட்சமாக எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்க முடியும் அதிகபட்சம் வேகன் பார்க்கும்போது போது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் இந்த பேட்டரி முழுவதுமாக சார்ஜ் ஆகிறதுக்கு மூணுலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் எடுக்கும் அதே போல் இது முன்புறத்தில் வந்து நாலு இன்ச் எல்சிடி ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க இதன் மூலிமா வந்து நம்ம அடிப்படை தகவலை தெரிஞ்சிக்க முடியும் ஸ்பீடோ மீட்டர் ஓடோ மீட்டர் பேட்டரியோட லெவல் இது போல் வந்து பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கவும் முடியும் இதோட லோடிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது கிலோ அடுத்த பியூர் ஈவில நம்ம பார்க்க போகிறது இ ட்ரான்ஸ் இது வந்து லோ ஸ்பீடு தான் அது மட்டும் இல்லாமல் இது மிதிவண்டி போலவே நம்ம பயன்படுத்திக்கவும் முடியும் இதில் மொத்தம் வந்து ஐந்து நேரத்தில் வந்து கிடைக்கிது ஒன்று வந்து பிளாக்கு அடுத்த வந்து ப்ளூ அடுத்த வந்து டார்க் பிங்க்கு அடுத்த வந்து ஒயிட் அடுத்த வந்து எல்லோ இது மாதிரி வந்து ஐந்து நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்கிது இதனுடைய விலை என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய் இது வந்து எக்ஸ ஒரு மோட் விலை தான் இது லோ ஸ்பீட் வெஹிக்கிள்ன்றதுனால ரிஜிஸ்ட்ரேஷன் மற்றும் லைசன்ஸ் வந்து தேவைப்படாது இதில் கொடுத்துருக்கிற மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்டிசி மோட்டர் இதனோடய பவர் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி வார்ட்ஸ் இது முன்புறத்தில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் பின்புறத்தில் ட்வின் சாக்ஸ் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டுமே வந்து முன்புறத்தில் பின்புறத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க இதோடய பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன் கிலோ வாட்ஸ் இதனுடைய மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அறுபது கிலோமீட்டர் ஒரு முறை முழுதுமாக சார்ஜ் செஞ்சோன்னா அதிகபட்சமாக அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம பயணிக்க முடியும் அதிகபட்ச வேகம்னு பார்க்கும்பொழுது வந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வேகம் இதோட லோடிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கிலோ இது வரைக்கும் நம்ம பியூர் ஈவில என்னென்ன மாடல் இருக்குது அதனுடைய விலையின சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தோம் இவங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா நேரடியாக வந்து இவங்களுடைய வலைதளத்தில் தொடர்பு கொள்ளலாம் அப்படி இல்லைனா இவங்களுடைய வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம் எப்படி தொடர்பு கொள்ளன்றதுன்னு பார்க்கலாம் வாங்க பியூர் டாட் ஐஎன் இந்த வலைதளத்தில் நேரடியாக நீங்கள் இவங்களை தொடர்பு கொள்ளலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு மூணு கோடு இருக்கும் ரைட் சைட் டாப்ல இதில் வந்து நீங்கள் காண்டாக்டுன்னு கொடுக்கணும் இதில் வந்து ப்ராடக்ட் என்கொயரி இருக்கும் இதில் வந்து ப்ராடக்ட் என்கொயரி நீங்கள் தேர்வு செஞ்சீங்கன்னா உங்களுடைய விவரத்தை நீங்கள் கொடுக்கணும் உங்களுடைய முகவரி தொலைபேசி எண் இமெயில் அட்ரஸ்ஸு இது போல் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த மாடல் வாங்க விருப்பப்படுறீங்களோ அந்த மாடலை தேர்வு செஞ்சுட்டு உங்களுடைய ஸ்டேட் கொடுக்கணும் எந்த ஸ்டேட்டில் நம்ம இருக்கோமோ அந்த ஸ்டேட் கொடுத்துட்டோம்னா அடுத்த வந்து இந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த லொக்கேஷன் காமிக்கும் தமிழ்நாட்டிலே வந்து நிறைய இடத்துல இவங்களுடைய டீலர் லொக்கேஷன் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்காங்க அதனால் நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்குமோ எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்த நம்ம தேர்வு செய்யணும் அப்படி இல்லைன்னா அருகில் இருக்கிற இடத்த நம்ம தேர்வு செய்யலாம் இப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் இதில் வந்து சென்னைன்னு நான் இதில் தேர்வு செய்கிறேன் சென்னையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நிறைய இடத்துல இருக்காங்க சென்னையிலேயே வந்து பார்த்திங்கன்னா குன்றத்தூர் போரூர் அண்ணாநகர் கொரட்டூர் இது மாதிரி வந்து நாலு இடத்துல இருக்காங்க நாலு இடத்துல நீங்கள் எந்த இடம் இருக்கீங்களோ அந்த இடத்த தேர்வு செஞ்சுட்டு சப்மிட்டன் கொடுத்தாலே போதும் அவங்களே வந்து உங்களை தொடர்பு கொள்வாங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா இவங்களை நேரடியாக கூட தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப்பில் வெறும் டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும்தான் பண்ண முடியும் வாட்ஸ்அப் மூலிமா டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிடத்துக்குள்ளேயே வந்து அவங்க அவங்க வந்து தொடர்பு கொள்ளுவாங்க வாட்ஸ்அப்போட எண் என்னென்னு பார்த்திங்கன்னா இவங்களுடையது எட்டு 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 ஆறு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து ரெண்டு பூஜ்ஜியம் ட்ரிபிள் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்களே வந்து நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னு கேட்பாங்க அந்த ஏரியாவோட லொக்கேஷன் பேர் மட்டும் நம்ம சொன்னால் போதும் அவங்களே அந்த ஏரியாவில் டீலர் யாராச்சும் இருந்தாங்கன்னா அந்த டீலரோட அட்ரஸ் கொடுப்பாங்க நீங்கள் ஷோரூம் போயிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் எந்த மாடல் வேணுமோ அந்த மாடல் நீங்கள் தேர்வு செய்யலாம் இந்த வாட்ஸ்அப் சாட்லேயே உங்களுக்கு பார்த்தா தெரியும் அவங்களே வந்து ரிப்ளை பண்ணியிருப்பாங்க ஒரு பதினஞ்சு நிமிடத்துக்குள்ளவே அடுத்ததாக இவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டியும் கொடுக்குறாங்க எல்லாருமே வந்து மூணு வருடம் பேட்டரிக்கும் மூணு வருடம் வந்து மோட்டருக்கும் வாரண்ட்டி கொடுப்போம் ஆனால் இவங்க எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி ஐந்து வருடம் கொடுக்குறாங்க பேட்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபது மாதமும் அப்படி இல்லைன்னா நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் மோட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு மாதமும் அப்படி இல்லைன்னா முப்பதாயிரம் கிலோமீட்டருக்கும் கொடுக்கும் அதே போல் வந்து கண்ட்ரோலருக்கு இருபத்தி நாலு மாதங்களும் அப்படி இல்லைன்னா இருபதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இப்போ நம்ம பார்த்த இந்த வாரண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இ ப்ளூட்டோ செவன் ஜி இ ட்ரான்ஸ் நியோ இதுக்கு தான் அடுத்ததாக வந்து இ ப்ளூட்டோ இ பிளஸ் இதுக்கு என்ன வாரண்ட்டின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு அறுபது மாதமும் அப்படி இல்லைன்னா முப்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் மோட்டாருக்கு முப்பத்தி ஆறு மாதமும் அப்படி இல்லைன்னா இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் அடுத்ததாக கண்ட்ரோலருக்கு இருபத்தி நாலு மாதங்களும் அப்படி இல்லைனா பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி இவங்க கொடுக்குறாங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆர் டே தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கவும் நன்றி வணக்கம்